உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற விழாவாகவும், அதே நேரத்தில் அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு பெருமையோடு பூரிப்போடு வரவேற்கின்ற விழாவாகவும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான விழாவில் நானும் கலந்து கொண்டு உங்களுடைய மகிழ்ச்சிகளை நானும் பங்கேற்பதில் பெருமைப்படுகிறேன், பூரிப்படுகிறேன். கடந்த மாதம் நம்முடைய சகோதரர் தாமரைக்கண்ணன் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்து அன்னாரிவாலயத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு முன்னாலே தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டு, அதற்கு பிறகு சேலம் மாவட்டத்திற்கு நீங்கள் வந்துட வேண்டும், இன்னும் என்னோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களும் தாய்மார்களும் நண்பர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நாள் எங்களுக்கு தேதி தர வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நானும் அதற்கு ஒப்புதல் தந்திருந்தேன். அதற்கு பிறகு தொடர்ந்து அவரோடு தொலைபேசியில் பேசுகிற போது, அதேபோல் நம்முடைய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்களோடு பேசுகிற நேரத்தில், எப்பொழுது இந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம், எப்பொழுது வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் பேசிய நேரத்தில், அவர்கள் இரண்டு பேரும் என்னிடத்தில் சொன்னது, 26ஆம் தேதியிலிருந்து என்னுடைய 3வது கட்ட பயணம் நமக்கு நாமே என்ற அந்த பயணம் சேலம் மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறது. அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் நேரத்தில் இடையில இந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கருத்து பரிமாறப்பட்டது. நானும் ராஜேந்திரனிடத்தில் எடுத்துச் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று நானும் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லியிருந்தேன். அப்பொழுது நான் 2வது கட்ட பயணத்தை நீலகிரி மாவட்டத்திலிருந்து தொடங்குவதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கிருந்து தான் அவர்களோடு நான் தொலைபேசியில் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். ஆக பேசி முடித்ததற்கு பிறகு ஒரு 10 நிமிடம் கழித்து நானாக கூடிய முடிவு செஞ்சு நமக்கு நாமே பயணத்தில் இந்த நிகழ்ச்சி இணைத்தால் அது கூட்டத்தோடு கூட்டமாக போய்விடும். ஏதோ உங்களுடைய கோரிக்கைகளை கேட்க வந்தோம், மனுக்களை பெற வந்தோம் என்ற அந்த நிலவி அளவிலே அந்த நிகழ்ச்சி அமைந்துவிடும். இந்த நிகழ்ச்சிக்கு என்று ஒரு முக்கியத்துவம் வர வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று நானாக கருதி, அதற்கு பிறகு நானே ராஜேந்திரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு 26ஆம் தேதி நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு நான் முதல் நாளே சேலத்திற்கு வந்து விடுகிறேன். 25ஆம் தேதி காலையில் வேலூரிலே ஒரு திருமண நிகழ்ச்சி இருக்கிறது, அதை முடித்துவிட்டு மதியமே சேலத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறேன். மாலையிலே இந்த நிகழ்ச்சி வைத்துக் கொள்ளலாமா என்று நான் கேட்ட நேரத்தில் உடனடியாக அவர்களும் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் தந்து அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இயக்கத்தில் வந்து சேரக்கூடிய உங்களை வரவேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒரு தனி நிகழ்ச்சியாக நடத்திட வேண்டும், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக அமைந்திட வேண்டும் என்று கருதி உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு உரிய அந்த மரியாதை அந்த மதிப்பு நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்களில் இருந்து
இந்த ஏகத்திலே எந்த பொறுப்புகளில் இருந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் உங்களை அரவணைக்க உங்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 22 ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டது, என்னுடைய அரசியல் வாழ்வு வீணாகிவிட்டது என்றெல்லாம் இங்கே பேசியவர்கள் எடுத்து சொன்னார்கள். இனிமேல் நீங்கள் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்வு, அதில் குறிப்பாக அரசியல் வாழ்க்கை என்பது நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்தீர்களா, இது உங்களுடைய இயக்கம், இது உங்களுடைய தாய் கழகம், எங்களுடைய தாயிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், தலைவரிடத்தில் எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இனி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக எந்த அளவிற்கு தலைவர் கலைஞரவர்கள் ஏற்கனவே உங்களை எல்லாம் அரவணைத்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அதேபோல் அவர் வழி நின்று இந்த இயக்கத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களும் நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களோடு இணைந்து பிணைந்து இயக்கப்பணி ஆற்றுகிற ஒரு உறுதியெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ புதிதாக தோன்றிய இயக்கம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு மூத்த பிள்ளையாக தொன்று தொன்று வரலாற்றை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நம்மை ஆளாக்கி நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருதேகரிகர் அண்ணா அவர்கள், அவரை தொடர்ந்து அவருடைய இதயத்தை இரவலாக பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏதோ தேர்தல் களத்திற்கு வர வேண்டும், பல பதவிகளுக்கு போட்டியிட வேண்டும், போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும், அந்த பொறுப்புகளில் உட்கார்ந்து பதவியை அனுபவிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அந்த எண்ணத்தோடு துவங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. 1949 அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டு மடையில வடசென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே துவங்கி வைத்த நேரத்தில் மிக தெளிவாக எடுத்து சொன்னார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, அமைச்சர்களாக வந்து அமர்ந்தே தீர வேண்டும் என்பதற்காக அல்ல, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்தே தீர வேண்டும் என்கிற அந்த கொள்கையோடு அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், விவசாய பெருமடி மக்கள், நெசவாளர்கள், தொழிலாளர் தோழர்கள், பாட்டாளி பெருமக்கள், ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருந்து நம்முடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்று அறைகுறுத்துத்தான் இந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் 1949 தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு நாம் சமுதாய பணிகளை, அரசியல் பணிகளை, பொது பணிகளை, மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை, மக்களுக்காக உரிமையோடு எடுத்துச் சொல்ல வேண்டிய அந்த கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு முதன் முதலாக 1957 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கியது. நன்றாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 1949 தொடங்கி 1957 தேர்தல் களத்திற்கு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது பார்க்கிறோம். கட்சி தொடங்கியவுடன் ஆட்சிக்கு, ஏன் தொடங்குவதற்கு முன்பே ஆட்சிக்குத்தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடங்கக்கூடிய கட்சிகளும் இன்றைக்கு நாட்டில் இருக்கிறது பார்க்கிறோம். அப்படி தொடங்கியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அனாதைகளாக, அகதிகளாக நாட்டில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது, அதையும் பார்க்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 1949 தொடங்கி 1957 நாம் தேர்தல் களத்தில் முதல் முதலில் ஈடுபடுகிறோம். அதுவும் 1957 தேர்தல் களத்தில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ தாண்டோடித்தனமாக
தன்னிச்சையாக அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த முடிவை எடுக்கல. எங்கே அந்த முடிவை அறிஞர் அண்ணா எடுத்தார் என்று கேட்டால், திருச்சியில 56ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில மாநாட்டில், அந்த மாநாட்டில் திரண்டிருந்த பொதுமக்களிடத்தில், தொண்டர்களிடத்தில், தோழர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு, அதற்கு பிறகு மாநாட்டு பந்தலில் ஒரு பெட்டியை வைத்து, அந்த பெட்டிகளை உங்களுடைய கருத்துக்களை எழுதி போடுங்கள், 57ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள், உங்கள் முடிவுக்கு நான் விடுகிறேன் என்று அண்ணா அவர்கள் எடுத்து சொல்லி, அதற்கு பிறகு வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு துண்டு சீட்டில எழுதி, தங்களுடைய கருத்தை எழுதி அந்த பெட்டிகளை போட்டார்கள். நிற்கலாமா வேண்டாமா என்கிற அந்த விளக்கத்திற்கு பதில் எழுதி போட்டார்கள். அதற்கு பிறகு அதை எண்ணி பார்த்து, தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்று ஒரு 95% பேர் அதில் வாக்களித்திருந்தார்கள். ஒரு 5% தான் போட்டியிட வேண்டாம் என்று எழுதி அதில் வாக்களித்திருந்தார்கள். ஆக அந்த அடிப்படையிலே ஜனநாயக முறைப்படி பெரும்பான்மையானவர்கள் போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்த காரணத்தால் அந்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 57ல தேர்தல் களத்திலே நிற்போம் என்று முடிவு செஞ்சு, அதற்கு பிறகு 57ல தேர்தல் களத்திற்கு வருகிறோம். அந்த தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நாம் அந்த வாய்ப்பை பெறுகிறோம். ஆக 49ல தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் 57ல முதல் முதலாக 15 இடங்களை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள்ளே முதல் முதலாக நுழைகிறோம். அதற்கு பிறகு 62ஆம் ஆண்டு 50 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் போய் அமர்கிறோம். அதற்கு பிறகு 67ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, ஆக அந்த கட்சியை தோற்கடித்து 67ல முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்போம். அதற்கு பின்னால் அண்ணா முதலமைச்சர், ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் ஓராண்டு காலம்தான் நம்மிடத்திலே வாழ்ந்தார். காரணம், ஒரு கடுமையான நோய்க்கு அவர் ஆளாக்கப்பட்டார். அதற்காக அவர் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அமெரிக்காவுக்கு சென்றார். அந்த சிகிச்சை முடித்துவிட்டு நம்முடைய தாயகமான தமிழகத்திற்கு திரும்பினார். திரும்பி அவர் நீண்ட நாள் நம்மிடத்தில் வாழவில்லை. நம் அனைவரையும் மீனா துயரில் அழித்துவிட்டு மறைந்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய இதயத்தை இரவலாக பெற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 71ல தேர்தல், 67ல் பெற்ற வெற்றியை விட 71ல அதிகமான இடங்களில், ஏறக்குறைய 184 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் தலைவர் கலைஞர் தலைமையில் ஆட்சிக்கு வருகிறோம். அதற்கு பிறகு 75ல நெருக்கடி நிலை, அந்த நெருக்கடி நிலையை எதிர்க்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கடி நிலை தெரியுமா? எழுதக்கூடாது, பத்திரிகைகளில் சுதந்திரமாக எதையும் கருத்துக்களை வெளியிடக்கூடாது, பொதுக்கூட்ட மேடைகளில் அரசியல் ரீதியாக எதையும் பேசிடக்கூடாது. என்ன காரணம்? அன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அப்பொழுது பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், தன்னுடைய பதவிக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறது, நெருக்கடி நிலை உருவானது. அந்த நெருக்கடியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார். அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்த காரணத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். வாஜ்பாய் கைது, அத்வானி கைது, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமறைவு, ஜெயபிரகாஷ் நாராயணன், இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய ஜெயபிரகாஷ் நாராயணன் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறார். அப்பொழுது தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி,
கலைஞர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இரண்டு தூதுவர்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். வந்த தூதுவர்கள் நேராக கோபாலபுரத்திற்கு வருகிறார்கள். தலைவரை வந்து இல்லத்திலே சந்தித்தார்கள். கையிலே ஒரு கடிதத்தோடு வந்தார்கள். அந்த கடிதத்தை தலைவரிடத்திலே தந்தார்கள். அதை தலைவர் படித்து பார்க்கிறார். அதில் எழுதப்பட்டிருக்கிறது அன்னை இந்திரா காந்தி அவர்களே எழுதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதம். அந்த கடிதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களே, நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எதிர்க்கக்கூடாது. எதிர்த்தால் உங்கள் ஆட்சி உடனடியாக கவிழ்க்கப்படும். நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் தொடர்ந்து உங்கள் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடக்கும் என்று எழுதி அனுப்பப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தை படித்து பார்த்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வந்த தூதுவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னாராம், நான் தந்தை பெரியார் அவர்களால், பேரறிஞர் பெருந்தகரிகள் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டவன், வளர்க்கப்பட்டவன். நான் பணம் காட்டி நரி, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டேன். ஆட்சி அல்ல, என் உயிரே போனாலும் நான் நெருக்கடி நிலைக்கு துணை நிற்க மாட்டேன், சர்வாதிகாரத்திற்கு துணை நிற்க மாட்டேன் என்று தெளிவாக அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி, அதற்கு பிறகு அடுத்த நாள் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி கண்டன பொதுக்கூட்டம் நெருக்கடிகளை எதிர்த்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அதிலே தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும். கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானத்தை கலைஞர் முன்மொழிய அங்கே திரண்டிருந்த லட்சக்கணக்கான பெருங்குடி மக்கள் அத்தனை பேரையும் எழுந்து நின்று வழிமொழிந்தார்கள். இது வரலாறு. ஆக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அடுத்த வினாடி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ கொடுமைகள், எவ்வளவோ அக்கிரமங்கள் நடந்தன. திமுக கழகத்தைச் சார்ந்த 500க்கு மேற்பட்டவர்கள் சிறைச்சாலைகளில் விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கொடுமை. அதனால் சாத்தூர் பாலகிருஷ்ணங்கிற கழகத்துடைய கொள்கை தங்கம், சென்னையிலே சிட்டிபாபு என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தவர் என்னுடைய அருமையின் சிட்டிபாபு, இரண்டு பேர் உயிர்களை இழக்க வேண்டிய அந்த கொடுமைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்து ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதற்கு பிறகு எத்தனையோ தேர்தல் களத்தில் சந்திச்சோம். 13 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு வர முடியல. 76 ஜனவரி மாதம் 31 தேதி ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு ஒரு 13 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு 89 மீண்டும் ஆட்சிக்கு வருகிறோம். 91 நான் தேர்தலில் தோற்றோம். அதற்கு பிறகு 96 வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறோம். 2001 தோற்றோம். அதற்கு பிறகு 2006 மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறோம். 2011 தோற்றோம். மீண்டும் 2016 நிச்சயமாக நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். அதில் மாற்றம் இல்லை. நான் எதற்காக இந்த வரலாற்றை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிகள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு இயக்கம் தலைவர் கலைஞர் தலைமையில் பீடுநிலை போடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, வெற்றி பெறுகிற நேரத்தில் வெறி கொண்டு அலைந்து கொண்டிருப்பதும், தோல்வி வருகிற போது துவண்டு போய் மூளையிலே முடங்கிவிடுவதும் நாம் அல்ல, நம்முடைய இயக்கம் அல்ல, நம்முடைய கழகம் அல்ல. அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்திலே தெளிவாக எடுத்து சொன்னார், வெற்றியை கண்டு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்காதே, தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, வெற்றியை தோல்வியை இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டுக்காக உழைக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தில்
லட்சிய உணர்வோடு கொள்கை பிடிப்போடு வீடு நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஏற்கனவே நம்முடைய மாசிராமணி அவர்களாக இருந்தாலும் சரி, பாலவாக்கு சோபு அவர்களாக இருந்தாலும் சரி, அதேபோல நம்முடைய சகோதர தாமரைக்கண்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி, பரணிமணி அவர்களாக இருந்தாலும் சரி, குமாரி அப்பலோவனுடைய அப்பலோ மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய குமாரி விஜயகுமாரி அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்படைத்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இந்த சேலம் மாவட்டத்தில் நம்முடைய தாமரைக்கண்ணனுடைய சிறிய முயற்சியோடு நடைபெறக்கூடிய இந்த விழா ஏதோ மதிமுகவில் இருக்கக்கூடிய தோழர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய தோழர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து யார் இந்த இயக்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்பதை புரிந்து அறிந்து அவர்களும் இந்த இயக்கத்திற்கு வர காத்திருக்கிறார்கள். அப்படி வர காத்திருக்கக்கூடியவர்களை இருகரம் கூப்பி தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக வந்தவர்களை மட்டுமல்ல, வர இருக்கக்கூடிய தோழர்களை இப்போதே நான் வரவேற்க காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஆக இங்கே நம்முடைய டாக்டர் மாசிலாமணி அவர்கள் பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு அடக்கணம் கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே ஏதோ ஓய்வெடுப்பதை போல பேசினார். ஓய்வு என்பது உங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடாது, நீங்கள் பணியாற்றப் போகிறீர்கள். ஏற்கனவே உங்களை ஆற்றுகிற பணிகளை கொஞ்சம் தேக்கம், கொஞ்சம் சங்கடம், சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த தேக்கமும் இருக்காது, எந்த பிரச்சனைகளும் இருக்காது, எந்த இடையூறுகளும் இருக்க வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ இந்த இயக்கத்தோடு உங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பணிகளை இன்னும் சிறப்போடு ஒரே கொள்கையோடு ஒரே லட்சியத்தோடு இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது 4.5 ஆண்டு காலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, ஆக இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு நான் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். அதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நான் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பயணத்திற்கு நமக்கு நாமே எங்கு அந்த தலைப்பை நம்மிடத்தில் வழங்கியிருக்கிறார். நமக்கு நாமே என்ன அந்த தலைப்பு? நான் இந்த பயணத்திலே முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று கருதி முடிவு செய்து திட்டமிட்டு அதற்கான வழிமுறைகள் வகுத்து தலைவர் கலைஞரிடத்தில் அனுமதி பெற்று ஆலோசனைகளை பெற்று அறிவுரைகளை பெற்று அதற்கு பிறகு 5-6 தலைப்புகளை எழுதி தலைவரிடத்தில் கொண்டு போய் காண்பித்தேன். அந்த தலைப்புகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு இதெல்லாம் சரியில்லை, நான் ஒரு தலைப்பு தருகிறேன் என்று சொன்னான். சரி தாருங்கள் என்று சொன்னபோது நாளை தருகிறேன் என்று சொன்னான். மறுநாள் காலை 8 மணிக்கு நான் தலைவர் கலைஞரை போய் இல்லத்திலே சந்தித்த போது தன்னுடைய பேக்கெட்டில் வைத்திருந்த தயாராக வைத்திருந்த அந்த துண்டு சீட்டை எடுத்து என் கையிலே கொடுத்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது தலைப்பு நமக்கு நாமே. அதை தந்து அதற்கு பிறகு இடத்திலே சொல்லுகிறார், இரவு முழுவதும் நான் தூங்கலன்னு. இந்த தலைப்பு எழுதுவதற்கு இரவு முழுவதும் தூங்கலையா என்று நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டேன், இவ்வளவு சீப்பா சொல்லிட்டேன், இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்று சொன்னால், மக்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், மக்களிடத்தில் விழிப்புணர்வு வந்துட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்குரிய தலைப்பாக இருக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து சிந்தித்து யோசித்து யோசித்து இந்த தலைப்பு எழுதியிருக்கிறேன். எதற்காக இந்த நமக்கு நாம என்ற தலைப்பு நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால், இதை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால், அதற்கும் ஒரு காரணம் சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சரை நம்பி பிரயோஜனம் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை எம்பிக்களை உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய மேயர்களை கவுன்சிலரை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆகவே இனிமேல் நாமே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் நமக்கு நாம் என்று தெளிவாக எடுத்துக்கொண்டோம். ஆகவே இந்த நமக்கு நாமே இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாளைக்கு எதனும் 3வது கட்ட பயணத்தை நான் தொடங்கவிருக்கிறேன். ஏற்கனவே 2 கட்ட பயணத்தை முடித்து 144 சட்டமன்ற தொகுதிகளில் என்னுடைய பயணத்தை நான் முடித்திருக்கிறேன். பாதி கிணறுக்கு மேல தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். அது உங்களை எல்லாம் பார்க்கிற போது இன்னும் சுலபமா தாண்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆக இவங்களை எல்லாம் அரவணைக்கிற போது தோல் கொடுக்கலாம் வந்திருக்கிற போது இனிமே எந்த கவலையும் எங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவிற்கு ஒரு வேகம், ஒரு உணர்ச்சி, ஒரு எழுச்சி, ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மை அறியாமலே நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது.
ஆகவே அந்த பூரிப்போடு இன்றைக்கு நம்முடைய தாமரைக்கண்ணன் அவர்களுடைய சீரிய முயற்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று இந்த ஏக்கத்திலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் என்னதான் மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் நான் தலைமை கழகத்தில பொருளாளர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் தலைமை கழகத்தின் சார்பில் ஏன் நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர்வர்களின் சார்பில் உங்களை எல்லாம் வருக 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 என வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.